ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பப்ஜி தமிழன் சேனல் நான் சுகுமார் இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பப்ஜியில் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா சில முக்கியமான வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ஜி தமிழனுக்கான ஸ்பெஷல் ஆப் தான் கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசன் ஜிஎஃப்எக்ஸ் டூல் வந்து பார்த்திங்கன்னா பழைய அப்டேட்டுக்கு தான் இருந்தது இப்போ புது அப்டேட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜீரோ பாயிண்ட் நைன்டீன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது ஃப்ரேம் ட்ராப் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இதில் ரெசல்யூஷனை கம்மி பண்ணுறது கிராஃபிக்ஸை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி உங்களால் டோட்டலாக எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதை ஒன்ஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரன் கேம் கேட்பாங்க ரன் கேம்னு கொடுத்திங்க அப்படின்னா பப்ஜிக்குள்ளே போயிடும் ஸோ ரொம்பவே ஈஸியாக உங்களால் வந்துட்டு லேக் இருக்கிற ஃபோனில் கூட சூப்பராக ப்ளே பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ரெண்டுலேயுமே வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் செகண்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரம் தான் ஸோ இந்த மரம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் லைவாகவே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நல்லா பின்னாடி வந்துட்டு இங்கேருந்து ஓடி போய் ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா போதும் இந்த மரத்துக்கு டாப்பில் வந்து நீங்கள் ஏறிடலாம் ஆக்சுவலாக இது எடுத்தோடனே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா வராது கொஞ்சம் ரெண்டு மூணு தாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுப்பீங்க லொக்கேஷன் எந்த இடம் அப்படின்றதையும் நான் மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ கூட வந்துட்டு இருக்குது என்னோட பாட்டு தான் ஸோ சுட்டு காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொக்கா வந்து ஒரு குரூப் மாட்டினானுங்க வச்சு செஞ்சு விட்டுட்டு அந்த இடத்துல உக்காந்து ரியலாகவே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த இடத்த மறக்காம போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் ஃபார்மில் யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கூட நீங்கள் இங்கே உட்காந்து கூட பொறுமையாக பார்த்துட்டு கையில் ஏதாவது ஸ்கோப்பெல்லாம் பெரிய லெவலில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது எயிட் வச்சு ஒரு அடி போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா லிவ் கில்தான் பார்க்க போகிறோம் புதுமேப்பெல்லாம் போகிறீங்களா எல்லாரும் விளாட்றீங்களா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கும் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு சுத்தமாக முடியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நாலு வீட்டுக்கு பொறுக்கிறதுக்குமே கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து எடுக்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பாறை இருக்கும் நிறையா அப்படியே பெரிய பாறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இமேஜில் பார்க்கும்போது தெரியும் இந்த பாறை பக்கத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒளிகிறதுக்கெலாம் எந்த ஒரு பட் அப்படியே அந்த பாறையிலேருந்து கொஞ்சம் சைடில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பக் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அங்கே பக்கத்தில் போய் நல்லா உக்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா போதும் படுக்கணும்னு கூட தேவையில்ல மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே பாறைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க முடியுது என்னப்பா சொல்ற அப்படின்னு ஆமா ரொம்ப ஈஸி இதுக்குள்ள ஒழிஞ்சுட்டோம் அப்படின்னா யாராலையும் நம்மளை அவுட் பண்ண முடியாது கண்டிப்பாக அங்கே பெரிய பில்டிங் யாராவது வருவாங்க ஷூட் பண்ணி அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போவானுங்க அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா லிவிக்ல தான் பார்க்க போகிறோம் இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்ற இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி குளம் மாதிரி இருக்கிறதுல இறங்குனீங்க அப்படின்னா லைஃப் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏறி போயிட்டே இருக்கலாம் பட் இங்கே ஒரு சூப்பரான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது யாராவது வந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் படுக்கணும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து உங்களால் படுக்க முடியாது என்ன தான் பண்ணாலுமே அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கார்னர் எஜ்ஜுக்கு வந்துருங்க அந்த மாதிரி எஜ்ஜு இடத்துல வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக மூவ் பண்ணி படுக்கிறதுக்கு வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும் ஈஸியாக படுத்துப்பான் ஸோ ரொம்ப கார்னரில் போனால் தான் அந்த மாதிரி இருக்கும் சப்போஸ் எனிமி ரொம்ப நேராக வரான் அப்படின்னா சடனாக நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பட் இதுக்குள்ளே படுத்துருக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் வர மாதிரி லங்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து காட்ட மாட்டாங்க எவ்வளோ நேரம் வேணால் படுத்துருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பப்ஜியில் ரெகுலராக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பப்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில வீடியோஸ்க்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள்